ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் அப்போடக்கூட வீடியோக்களை உடனடியாக பாருங்கள். பெல் பட்டன் அமுத்துறப்ப கொஞ்சம் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு இது எந்த மாதிரி ஒரு சேனல் அப்படின்னு ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த Dream11 ஒரு ப்ரிவியூ கொடுக்குற ஒரு டீம், சாரி ப்ரிவியூ கொடுக்குற ஒரு சேனல். ஏன்னா சில பேர் இப்போ Dream11 பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைனை பார்த்துட்டு உடனே உள்ளே வருவீங்க. ஸோ எந்த மாதிரி சேனல் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அப்படின்னா நியூஸ் மட்டும் ஓகே கூட அப்படின்னாலும் ஓகே, அது உங்களோட விருப்பம். கண்டிப்பாக நீங்கள் உள்ளே வர்றது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மற்ற சேனல் வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து Dream11 பேன் தமிழ்நாட்டில், டோட்டலாக இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் பேன். அதை பற்றியான தகவல்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும். அது நல்லதா கெட்டதா, சப்போஸ் அப்படி பேன் பண்ணிட்டாலும் சில மாநிலங்களில் பேன் பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கிறவங்களும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்படி விளையாடுறாங்க, பேன் பண்ணிட்டாலும் விளையாட முடியுமா நம்மளால், இப்படிங்கிற எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்படி பேன் பண்ணிட்டாலும் நம்ம விளையாடணுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு தோணும். பேன் பண்ணி போய் நம்ம அதை விளையாடணுமா, அதில் அப்படி என்ன தான் இருக்குது, நம்ம ஏன் அதை விளாடணும், அதனால் நமக்கு நன்மையாக கெட்டதா, இப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போது நம்ம தமிழக முதல்வர் ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அனைத்து ஆன்லைன் சூதாட்டங்களும் தமிழ்நாட்டில் தடை செய்யப்படும், அதற்கான வழிமுறைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, அதற்கான ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு, சொல்லியிருக்காங்க. இதை வந்து இன்டர்நெட்டில் கொஞ்சம் வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூசர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஆண் சூதாட்டங்கள் தடை பண்ணணும், கண்டிப்பாக தடை பண்ணணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை, தடையும் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா நம்ம புற ஏரியாக்களில் பொது இடங்களில் ஒரு சூதாட்டம் விளையாடுறது இது மாதிரிலாம் தடை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஆன்லைன் சூதாட்டத்தை எதுக்காக தடை பண்ணணும் அப்படின்னா அதில் நிறைய பணங்களை இழந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ Dream11 ஆன்லைன் சூதாட்டமான அந்த ரம்மி அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ எதனால் வந்து இதை பேன் பண்ண போகிறாங்க, Dream11 கண்டிப்பாக பேன் பண்ணுவாங்களா அப்படிங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரம்மி எடுத்துக்கோ, ரம்மி விளையாண்டவங்க இதில் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ ரம்மிக்கும் Dream11 விளையாண்டவங்களும் இதில் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ ரம்மி அண்ட் Dream11 ரெண்டு பேர் விளையாண்டவங்களுமே இதில் இருப்பீங்க. ரம்மிக்கும் Dream11க்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும். ரம்மி அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா ரெகுலராக ப்ளே பண்ணணும். உங்களுக்கு ஆப்னரில் இருக்கிறவங்க உண்மையா இல்லை கம்ப்யூட்டர் தான் விளையாடுதா, ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி அமௌண்ட்டில் விளையாடுவீங்க, ஒரு 20 ரூபாயில் விளையாடுவீங்க, அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். இதையே நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா 200 ரூபா விளையாடுறப்ப ஒரு மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மேட்ச் டக்குன்னு ரொம்ப அதிக பாயிண்ட்டில் அவங்க ஜெயிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இருந்தாலும் விட்டதை பிடிக்கணும், அந்த ஒரு ஏதோ ஒரு சம்திங் தமிழ் படத்தில் விட்டதை பிடிக்கணும், ஆட்டத்துக்கு 100 அப்படிங்கிற மாதிரி திரும்ப 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 நீங்கள் அதை போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. அதில் தான் மைனஸ் ஆகி என்ன ஆகுது, உங்களோட பணத்தை நிறைய இழக்கிறீங்க, நிறைய புகார் போகுது. இப்போ வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு நாளைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக பொறுத்து பார்ப்பாங்க. அடுத்த நாள் அது 20 கம்ப்ளைண்ட் ஆகுது, அதுக்கு அடுத்த நாள் அது 100 ஆகுது. ஸோ இப்படி கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக வர 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 அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கருத்தில் எடுத்துக்கிறாங்க, ஒரு மைண்ட் செட்டில் கொண்டு வராங்க. அது எதனால் போகுதுங்கிறத ஃபுல்லாகவே நோட் பண்ணி இது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். இப்போ உடனே வந்து அவங்க பேன் பண்ணுறதுக்கான வழி அவங்க எடுக்கலை, இதை மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கடந்த ஒரு 5-6 ஒரு 6 மாதமாக இதுக்கான ப்ராசஸ் மிக விரைவாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள்கிட்ட இருந்தும் நிறைய ஒரு எதிர்ப்பு இதுக்கு போயிருக்கு. ஸோ இதை விளையாடுறவங்க இதில் பயனடைகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான். இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 5 வருஷமாக விளையாடிட்டுருக்கேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்த December 1 வந்து ஒரு 29 வயசுன்னு வச்சுக்கோங்க. இந்த 29 வயசில் நான் ஒரு 5 வருஷமாக இதில் விளையாடிருக்கேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேனே தவிர, மற்றபடி இதுக்கு நான் முழுசாக உள்ளப்போ வந்து நிறையா அறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உண்மையாலுமே இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, டீப்பாக தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்கிறது ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் தான். அந்த மாதிரி ஆன்லைன்ஸில் வந்து நிறையா இழந்துட்டாங்க, நிறைய மக்கள் இதில் அவங்களோட வாழ்க்கையை இழந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய இழந்துட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட இப்போ நம்ம அப்புறம் நிறையா உங்களுக்கு விஷயம் நியூஸ் வந்திருக்கும், செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆன்லைன் கேம்ஸில் வந்து பணத்தை கட்டினா மட்டும்தான் சில பொருட்களை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அவங்களோட ஏடிஎம் கார்டை வச்சுலாம் பொருளை வாங்கியிருக்காங்கிற நியூஸ் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் நடந்திருக்கு. ஒரு ரம்மியாக இருக்கட்டும், ஒரு Dream11ஆக இருக்கட்டும், ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 100 ரூபா போடுவாங்க, பார்த்திங்கன்னா ஒரு 80-90 ரூபா வரும், சரி வந்துருச்சுன்னு திரும்ப போடுவாங்க, 100 ரூபா இழந்துருவாங்க. திரும்ப என்ன பண்ணிடுவாங்க, திரும்ப விளாடணும் நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு முன்னாடி காட்டுவாங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா 1st place 1 கோடி அந்த ரேஞ்சில் இருக்குது.
ஸோ அப்படிங்கிறப்ப அது பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறால் நம்மளோட மைண்ட் அங்கே தான் போகும். ஸோ அப்போ நம்ம அமௌண்ட் எடுக்கணும், நம்ம கையில் காசு இருக்காது. சில இளைஞர்கள் இதில் தடமாடுறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் இவங்க குறிப்பாக வந்து இளைஞர்களுக்காக மட்டும்தான் இது பண்ணுறாங்க. அவங்க வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இல்லாமல் இதுலேயே முழு நேரமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்டுக்காக மட்டும்தான் இதை வந்து அவங்க பேன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கே வந்திருக்காங்க. காசு இல்லை என்ன பண்ணுறது, அடுத்த திரும்ப அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஏடிஎம் எடுக்கிறது, அதிலிருந்து காசு போடுறது, இப்படி நிறைய இழந்துட்டுருக்காங்க. நிறைய கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கே வந்து நிறைய போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல்களும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பணங்கள் விரயமாகுது, வீணாக போகுது, இளைஞர்கள் வந்து கெட்டு போகிறாங்க அப்படின்னு பல தரப்புலேருந்து ஒரு கோரிக்கை வந்திருக்கு. ஸோ அதை இப்போ தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க உண்மையாலுமே. அதற்கான ப்ராசஸ் முழு வீச்சில் போய்கிட்டு இருக்கு. பட் இப்போ இதில் ட்ரீம் 11 வந்து பேன் பண்ணுவாங்களா, இதுதான் எங்களோட கேள்வி. நீ எவ்வளோன்னு பேசாத அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50-50 சான்ஸ் தான் இருக்குது. என்னைய கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 50-50 சான்சஸ். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரம்மிங்கிறது நம்ம ஃபுல்லாக ப்ளே பண்ணணும். பட் ட்ரீம் 11 வந்து அப்படி கிடையாது. ஒரு இதுக்கு ஒரு டெட்லைன் ஒன்று இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 8 மணிக்கு ஒரு மேட்ச்னா 8 மணியோட டெட்லைன் முடிஞ்சிடும். நம்ம அதுக்கு முன்னாடி இவன் ஆடுவான் இவன் ஆடமாட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளேயர்ஸ் தான் ஆடுவார், இவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இந்த பிச்சில் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு அசியூம் பண்ணுறோம். இவங்கவுங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு டெட்லைன் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ஆனால் ரம்மி அப்படி கிடையாது. நம்ம வந்து ப்ளே பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ப்ளே பண்ணுறப்ப பின்னாடி ஒருத்தவங்க ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அது யார் மனுஷன்தானா அப்படிங்கிறது சில சமயத்தில் கன்ஃபியூஸாக இருக்கும். அதில் வந்து நிறைய பணத்தை விட்டுறாங்க. ரெண்டுமே ஸ்கில் தான். பட் இதுக்கு ஒரு டெட்லைன் இருக்குது, ரம்மிக்கு ஒரு டெட்லைன் கிடையாது. ஸோ எது அதிகப்படியானது பார்த்தோம் அப்படின்னா ரம்மிங்கிறது ஒரு இதாக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. இதுக்குன்னு ஒரு ஃபெடரேஷன் இருக்குது, ஃபேண்டசி ஃபெடரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த தகவலை அனுப்பியிருப்பாங்க. இங்கே வந்து எங்களோட மாநிலத்தில் வந்து இந்த ஆப் மூலிமா நிறைய இளைஞர்கள் கேட்குறாங்க, இதை நாங்கள் பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு தகவலை அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்தும் ஒரு தகவல் இவங்களுக்கு வரும். இது வந்து மற்ற நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இது வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்கில்லு அப்படிங்கிற தகவல் அவங்களும் அனுப்புவாங்க. ஸோ அதில் இவங்க காம்ப்ரமைஸ் ஆனாங்க அப்படின்னா மேபி கொஞ்சம் தளர்வு இருக்கும் ட்ரீம்ல உனக்கு. அதர்வைஸ் 50-50 சான்சஸ் தான். பட் அந்த இடத்துல சுச்சுவேஷனில் நம்ம சைடில் இருக்க லீடர்ஸ் எந்த மாதிரி அவங்க முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு நமக்கு ஒரு அண்டை மாநிலங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரீம்ல ஒரு சில மாநிலங்களில் தடை பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஸோ எப்படி விளையாடுறாங்கன்னா லொக்கேஷனை மாற்றி கூட விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அது வேண்டாம், அது நமக்கு வேண்டாம். நம்ம தடை பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதை விளாடணுமா, அது அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விரலூட்டு எண்ணிடலாம், அதில் வின் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் ரொம்ப 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 கம்மி. நிறைய பேருக்கு வந்து நார்த் சைடில் இருக்கிறவங்க தான் மோஸ்ட்டாக வின் பண்ணிட்டு இருக்காங்கிறது நமக்கு நிறையவே தெரியும். இருந்தாலும் நமக்கு ஒரு ஆசை, நம்ம வின் பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசை, இதனால் நம்ம நிறைய ப்ளே பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு 50-50 சான்ஸ் தான் இருக்குது தடை பண்ணுறதுக்கு. தடை பண்ணிட்டாங்கன்னா நம்ம விளையாடாமல் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது என்னைய கேட்டால். அதே போல் இப்போ தடை பண்ண போகிறாங்க, அதில் ஒரு காசு ஒரு நமக்கு ஒரு 300 தான் இருக்குது, வந்தால் வரட்டும் போனால் போட்டு நம்ம பெருசாக நம்ம கட்டி பார்ப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போய் போட்டிங்க அப்படின்னா அந்த 300 நீங்கள் இழக்கிறதுக்கு தான் நேரிடும். நமக்கான நாள் அன்னைக்கு இருந்ததுனா கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போமே தவிர, நம்ம ஒரு பதட்டத்துலையோ ஐயோ தடை பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வெற்றி அடையவே முடியாது. இதுக்கான ஒர்க் அவுட்டும் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு அது ஒரு மைண்ட் செட் பண்ணுங்கள். தடை பண்ணிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் வந்திருக்கே தவிர இன்னும் தடை பண்ணலை. தடை பண்ணாலும் நம்மளுடைய பணம்லாம் அதில் இருக்கிற நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பணத்தெல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கான வழிகளும் சொல்லிடுவாங்க கண்டிப்பாக. இந்த நாளுக்கு அப்புறம் முழுசாக ஒர்க் ஆகாது, நாங்கள் தடை பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களும் நமக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னாலும் அதில் உங்களோட பணம் இருந்தாலும் நம்ம மெயில் பண்ணி நம்ம அதை வாங்கிக்கலாம். ஸோ அந்த பணத்துக்கு நம்ம பயப்பட தேவையில்லை, ஏன்னா நம்ம 3 வருஷமாக விளையாடி இருக்கும், எல்லா பணமும் ஜெனியூனாக நமக்கு அனுப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை பற்றி நமக்கு பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் தடைன்னு ஒன்று வந்துட்டால் நம்ம திரும்பவும் அதை நோக்கி போகிறது மிகப்பெரிய எண்ணெயை கேட்டால் ரொம்ப ரொம்ப ஒரு முட்டாள்தனம் தான் சொல்லுவேன். நம்மளுடைய நலனுக்காக மட்டும்தான் அதை தடை பண்ண போகிறாங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கணும். சில பேர் வந்து நீங்கள் சொல்லலாம், இது வந்து ஒரு ஸ்கில் தானே, அது நம்மளோட பணத்தை நம்ம தானே பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஒரு கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சிலர் பேர் வந்து இதில் வின் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இதோட சூட்சமத்தை தெரிஞ்சிருப்பீங்க, எப்படி வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருப்பீங்க. பட் நிறைய பேருக்கு அது இல்லாமல் தான் அவங்க லாஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம வந்து வின் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் அதை நோக்கி போகாமல் மற்றவங்களோட இதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ நீ இவ்வளோ தூரம் சொல்கிற வேஸ்ட் ஓகே, தடை பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னா கண்டிப்பாக 50-50 சான்சஸ் தான் இருக்குது. இது வந்து அங்கே இவங்க ஒரு ஃபெடரேஷனுக்கு, அந்த ஃபேண்டசி ஃபெடரேஷனுக்கு அனுப்புவாங்க, இந்த மாதிரி எங்கள் சைடில் நாங்கள் பேன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்தும்
இங்கே தகவல் வரும், இந்த மாதிரி எங்களது கரெக்டான ஸ்கில் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் இவங்க இவங்களோட மனநிலையை பொறுத்து தான், அந்த சமயத்தில் இவங்களோட மனநிலையை பொறுத்து தான் பண்ணலாமா வேணாமாங்கிறத பொறுத்து தான் அதற்கு தளர்வு இருக்கும். ஸோ அதையும் மைண்ட் செட் பண்ணிங்க. ஆனால் என்னையை கேட்டால் ஓவராலாக பேன் பண்ணுறது சரியான ஒரு முடிவு தான் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அது எனக்கே பாதிப்பு தான். நான் ஒரு 5 வருஷமாக விளையாடிட்டுருக்கேன், ஒரு ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு லாஸில் இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் அது எப்படி விளையாடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஓப்பனாக சொல்லணும், எனக்கு லாஸஸ் இல்லை, நான் வந்து அதில் ப்ராஃபிட்டபுளாக தான் போய்கிட்டு இருக்கேன். பெரிய லெவலில் ப்ராஃபிட்டபுள் இல்லைனாலும் நான் ப்ராஃபிட்டபுளாக தான் போயிட்டுருக்கேன். அது ஒரு இழப்பாக இருந்தாலும் நான் இது உங்களுக்கு ப்ரிவ்யூ கொடுக்கறதுக்காக ஒரு சேனல் ஆரம்பித்து எனக்கு இப்போ தான் கரண்ட்டில் தான் மானிட்டேஷன் கிடச்சிது. ஸோ அதில் எனக்கு ஒரு லாஸ் தான், பட் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ப்ரைமில் எல்லாம் டீம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஃப்ரீயாக கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லதுங்கிறதுக்காக அதை தடை பண்ணாங்க அப்படின்னா அது எனக்கு ஓகே தான், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் உங்கள்கிட்ட ஃபேஸ் பண்ண எப்படி சொல்கிறது, உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஒரு இதுதான், தயக்கமாக தான் இருந்தது ஆரம்பத்தில். நான் வந்து வெளியே அவ்வளோக்கும் பேசி பழக்கம் இல்லாதவன், ஒரு 90s கிட்ஸு. ஸோ இப்படி உங்கள்கிட்ட பேசி பேசி எனக்கு வந்துருச்சு, ஒரு ஒரு சின்ன தைரியம் வந்துருச்சு. ஸோ இதை வச்சு நான் அடுத்தடுத்து யூடியூப்பில் நான் எனக்கு பண்ணுறதுக்கு எனக்கு வழி இருக்குது, 1000 வழிகள் இருக்குது. இது போனால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இதை போயிருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க, போனால் போகட்டும், அடுத்தது நமக்காக ஒன்று இருக்குது, இதோ ஒரு வேலை இருக்குது, நமக்கு அதை பற்றி போவோம், அதில் ஒரு மூவ் பண்ணுவோம், நல்லபடியாக எவ்வளவோ வழிகள் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க இப்போ தான் நான் அதை Dream11 ஓரளவு தெரிஞ்சு நான் வந்திருக்கேன், எனக்கு இப்போ இப்படி ஆகுதுன்னு சொல்லி நினைக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொன்றையும் நம்ம இழந்து ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெருசாக வர முடியும், கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக வருவோம். அப்படி ஆகலைன்னா சந்தோஷம்தான், இந்த ஸ்கில்ல நம்ம இன்னும் டெவலப் பண்ணிக்குவோம். பட் ஆயிடுச்சுன்னா கவலைப்பட வேண்டாம், அவ்வளோதான். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் நிறைய பேர்த்து கொண்டு போய் சேர்க்கலாம். ஏதோ என் வயசுக்கு நான் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ்ன்னு சொல்ல வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸை நான் சொல்லியிருக்கேன், அடுத்தவங்களை கொண்டு போய் சேர்க்கட்டும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு சின்ன ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.